வணக்கம் வணக்கம்மன் வெல்கம் டு டிலேக் சினிமாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் வைகை புயல் வடிவேல் உதயநிதி ஸ்டாலின் ஃபகத் ஃபாசில் கீர்த்தி சுரேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிறா மா மன்னன் ஸோ இந்த மாமன்னன் படத்தில் இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் அண்ட் டீட்டெயிலிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக மாரி செல்வராஜ் அவருடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறியீடுகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த படத்துலையுமே வந்து இருக்கு இந்த மாமன்னன் படத்தை பொறுத்த வரைக்கும் சில குறியீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வச்சுருக்காங்க பல குறியீடுகள் வந்து வெளிப்படையாகவே வந்து காமிச்சிட்டாங்க ஸோ மொத்தமாக என்னென்ன மாதிரி குறியீடுகள் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ அடுத்து நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பாயிலராக அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன் இன்னும் இந்த மாமன்னன் படத்தை பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாமன்னன் படத்தோடைய கிளைமேக்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மாமன்னன் வந்து சபாநாயகர் ஆயிடுவாரு சபாநாயகர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு படிக்க ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சு தான் அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ அந்த கண்ணாடி வடிவேல் போட்டிருக்கிற அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் ஸோ அம்பேத்கருமே வந்து இதே மாதிரி இதே ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து கண்ணாடி போட்டிருப்பார் ஸோ அந்த ரெஃபரன்ஸை வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை படத்தில் கிளைமேக்ஸை தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷார்ட்டில் மட்டும்தான் வந்து காமிச்சிருப்பாங்க நிறைய இடங்களில் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க பட் இந்த கண்ணாடி வந்து வடிவேலுடைய பேக்கெட்லேயே தான் வந்து எப்போவுமே இருக்கும் அதை நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் வந்து பார்க்கலாம் பட் குறிப்பாக அந்த கண்ணாடிக்குன்னு ஒரு தனி ஷார்ட் வந்து எந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீலாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அதிவீரனை பார்க்கறதுக்காக அதிவீரனுடைய வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வர அந்த சீனில் வீட்டுக்குள்ள மாமன்னன் வந்து இருப்பார் கண்ணாடி முன்னாடி நின்று பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அவரை காட்டும் போது எப்படி காட்டுவாங்கன்னா அவருடைய இந்த கண்ணாடியை வந்து அவர் கீழே வைக்கிற மாதிரி தான் அந்த ஷார்ட்டே வந்து ஆரம்பிக்கும் அவரை காமிக்கிற ஷார்ட் வந்து நான் சொல்கிறேன் ஸோ கண்ணாடியை வச்சுட்டு அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார் அப்புறம் தலை செய்வார் தலசி விட்டு பேனாவை எடுத்து வைக்கும் போது தான் ஒருத்தர் வந்து சொல்லுவார் அதிவீரனுடைய நண்பர்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை வந்து அவர் எடுப்பார் எடுத்துகிட்டு தான் வெளியில் வருவார் ஸோ வெளியில் வரும்போதும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியை தொடச்சிட்டே வந்து அந்த கண்ணாடியாக பேக்கெட் குள்ளே வைக்கிற மாதிரி தான் வந்து அந்த சீன் வந்து இருக்கும் ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த கண்ணாடிக்குன்னு ஒரு தனி ஷாட் வந்து வச்சுருப்பாங்க மற்ற இடங்களில் பெருசாக வந்து வச்சுருக்க மாட்டாங்க சரி எதுக்காக அந்த இடத்துல மட்டும் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முழு படத்துலேயுமே மாமன்னன் கண்ணாடி போடுற மாதிரியான அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து காமிச்சிருப்பாங்க மாமன்னன் சபாநாயகர் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீலா அண்ட் அவளுடைய பிரெண்ட் தான் சோ அவங்க அன்னைக்கு அதிவீரன் வீட்டுக்கு வராம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த கதையே கிடையாது சோ அவங்க வீட்டுக்கு வந்து ஹெல்ப் கேட்டு அதிவீரனும் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது ஒரு பிரச்சனையா மாறி அந்த பிரச்சனை ஒரு கட்டத்துல ஜாதி பிரச்சனையா மாறி ஜாதி பிரச்சனை ஒரு கட்டத்துல பர்சனல் ரிவென்ஜா மாறிடும் அடுத்து நம்ம பாக்க போற டீடைல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீட்டெயில் பட் ஆனா இது வந்து இந்த படத்துல கோ இன்சூரன்ஸா அமைஞ்சிருக்கா இல்ல இதை டீட்டெயிலாக தான் இவங்க வச்சிருக்காங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படி என்ன டீட்டெயில் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாமன்னன் படத்துல ரெண்டு கட்சியை காமிச்சிருப்பாங்க ஒரு கட்சி மாமன்னன் இருக்கிற கட்சி அந்த கட்சியுடைய பேர் வந்து சமத்துவ சமூக நீதி மக்கள் கழகம் இன்னொரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட தலைவராக விஜய்குமார் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு அந்த கட்சியோட பேரும் இதே பேர் தான் என்ன முன்னாடி வந்து மறுமலர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க மறுமலர்ச்சி சமத்துவ சமூக நீதி மக்கள் கழகம் அப்படின்னு இருக்கும் சரி இதுல என்ன ரெஃபரன்ஸ் இருக்கு கனெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்பி வைகோடைய ரெஃபரன்ஸை உள்ள கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா வைகோ வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த கட்சியிலிருந்து விலகி அவர் ஆரம்பிச்ச ஒரு புது கட்சி தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டுமே வச்சு எம்பி வைகோடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல வரல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கு அந்த கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல குஸ்தி அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு இந்த படம் எத்தனை பேர் பாத்திருப்பீங்க அப்படின்னு தெரியல அந்த குஸ்தி படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபு கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாமன்னன் படத்தில் மாமன்னனாக நடித்த வடிவேலும் அந்த படத்தில் நடிச்சிருப்பார் இந்த மாமன்னன் படத்தில் மறுமலர்ச்சி சமத்துவ சமூக நீதி மக்கள் கழகத்துடைய தலைவராக நடித்த விஜயகுமாரும் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு அந்த குஸ்தி படத்தில் நம்ம வடிவேல் வந்து வயசான கெட்டப் போட்டு ஒரு வீட்டுக்கு வருவார் அந்த வீட்டில் விஜயகுமாரை பார்த்த உடனே வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வைகோ ஐயா அப்படின்னு கத்துவார் கத்துன உடனே பக்கத்தில் இருக்கிற வைஜி மகேந்திரன் வந்து இவர் வைகோ ஐயா இல்லப்பா இந்த வீட்டோடைய ஐயா அப்படின்னு சொல்லுவாரு சொன்ன உடனே வடிவேல் வந்து பாத்தீங்கன்னா ஆள் அப்படியே அவர மாதிரியே இருக்காரு அவர் அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு மீசெல்லாம் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்லுவாரு இந்த சீன் வந்து அந்த குஸ்தி படத்துல வரும் சோ குஸ்தி படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி எம்பி வைகோ மாதிரியே இருக்கிற விஜயகுமாரை இந்த மாமன்னன் படத்துல நடிக்க வச்சிருக்காங்க அதுவும் ஒரு கட்சி தலைவராக நடிக்க வச்சிருக்காங்க அந்த கட்சியோடைய பேர் மறுமலர்ச்சி அப்படின்னு ஆரம்பிக்குது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வைக்கோடிய கட்சி பேர் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி அப்படின்னு தான் ஆரம்பிக்குது ஸோ ஒருவேளை இது கோ இன்சூரன்ஸாக அமைஞ்சிருக்குமா இல்ல இவங்க இதை டீட்டெயிலாக தான் வந்து வச்சிருக்காங்களா இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மாமன்னன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் மாரி செல்வராஜ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு தேவர் மகன் படத்தை பார்த்துட்டு தான் இந்த மாமன்னன் படத்தை வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த படம் மட்டும் இல்லை பரியரும் பெருமாளாக இருக்கட்டும் கர்ணனாக இருக்கட்டும் ஒவ்வொரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தேவர் மகன் படத்தை பார்த்துட்டு தான் நான் என் படங்கள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அவருடைய ஃபுல் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்ட்ரவர்சியுமே வந்து உண்டாக்குச்சு அது தனி சரி இப்போ இந்த தேவர் மகன் மாமன்னன் இந்த படத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டோரி கனெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வித்தியாசமான கதைக்களம் தான் வேறு ஏதாச்சும் சிமிலராக போதா அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அப்பா பையன் தேவர் மகன்லயும் பார்த்தீங்கன்னா சிவாஜி கமலாசன் அப்பா பையனை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி இங்கேயுமே வந்து அப்பா பையன் வடிவேல் உதயநிதி ஸ்டாலின் இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கனெக்ட் ஒன்னு இருக்கிற மாதிரி தோணுது என்ன கனெக்ட் வில்லன் கனெக்ட் இந்த மாமன்னன் படத்தோடைய தேவர் மகன் படத்தோடைய ஸோ இவங்க ரெண்டு பேருடைய லுக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டருமே பெரிய மீசை வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும் நாசர் பிளே பண்ண மாயன் கதாபாத்திரத்தோடைய மீசை வந்து வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும் இங்கே ஃபகத் ஃபாசிலோடைய மீசை வந்து வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும் பட் ஆனால் ரெண்டு பேருடைய மீசையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தடியாக பெரிய மீசை வச்சிருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க தேவர் மகனில் வந்து ஹீரோ வில்லன் ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பெரிய மீசை வச்சுருப்பாங்க சிவாஜி உலகநாயகன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டைலில் பெரிய மீசை வச்சுருப்பாங்க இன்னொரு பக்கம் நாசர் வந்து வேறு விதமாக ஒரு பெரிய மீசை வச்சுருப்பாரு பட் மாமன்னன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ சைடில் பெரிய மீசை அப்படின்லாம் கொண்டு வரல பட் வில்லன் சைடில் மட்டும் பெரிய மீசை வச்சுருக்கிற ஒரு வில்லனாக வந்து காமிச்சிருக்காங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசர் பிளே பண்ண அந்த மாயன் கதாபாத்திரம் வந்து எப்பவுமே அவருடைய நெத்தியில வந்து குங்குமம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாமன்னன் படத்துடைய வில்லன் கதாபாத்திரம் ஃபகத் ஃபாசிலும் அவருடைய நெத்தியில வந்து எப்பவுமே குங்குமம் வச்சிருப்பாரு தேவர் மகன் படத்துல மாயன் மட்டும் இல்லாம மாயனுடைய அப்பா தேவர் அவருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மீச குங்குமம் விபூதி எல்லாம் வந்து பூசி இருப்பாரு ஸோ அதே மாதிரி இந்த மாமன்னன் படத்தில் ஃபகத் ஃபாசிலோடைய அப்பா அழகம் பெருமாள் அவரும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவருடைய நெத்தியில் குங்குமம் வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த மாமன்னன் படத்துக்குள்ளே காட்டப்படுற நியூஸ் பேப்பர் போஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வை வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ ஒரு ஷார்ட்டில் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வந்து பார்ப்பாங்க அந்த நியூஸ் பேப்பரோடைய ஒரு பக்கத்தில் வந்து இந்த சமத்துவ சமூக நீதி மக்கள் கழகத்தோடைய அந்த ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கும் அதில் என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த கட்சி வந்து செயல் வீரர்கள் வந்து கூட்டம் நடத்துகிறாங்க இந்த தேதியில் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு போஸ்டர் அது அந்த போஸ்டரில் ஒரு பக்கம் வந்து சிஎம்மோடைய ஒரு பெரிய ஸ்டில் அவர் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலோடைய ஒரு பெரிய ஸ்டில் இருக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கு பக்கத்தில் அவருடைய அப்பா அழகம்பெருமாளுடைய ஒரு ஃபோட்டோ இருக்கும் அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேருடைய ஃபோட்டோ வந்து போட்டிருப்பாங்க அந்த அஞ்சு பேரில் நாலு பேருடைய ஃபோட்டோ வந்து ஒரே சைஸில் இருக்கும் அஞ்சாவது ஆளாக மாமன்னனுடைய ஃபோட்டோ போட்டிருப்பாங்க ஆனால் மாமன்னனுடைய ஃபோட்டோ வந்து மற்ற எல்லார் ஃபோட்டோவை விட இவருடைய ஃபோட்டோ வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் அதுவும் குறிப்பாக மாமன்னனுடைய ஃபோட்டோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபகத் ஃபாசலுடைய காலுக்கீல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி படத்தோடைய செகண்ட் ஆஃபில் அந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் ஒட்டுற மாதிரி காட்டுவாங்க நக்கீரன் போஸ்டர் ஒன்று ஒட்டுவாங்க அந்த போஸ்டரில் வந்து மாமன்னன் மாமன்னனை எதிர்த்து போட்டி மதன்குமார் இவங்க ரெண்டு பேருடைய ஸ்டில் இருக்கும் ஆனால் அந்த போஸ்டர்லையுமே பார்த்தீங்கன்னா மதன்குமாரோடைய ஸ்டில் வந்து கொஞ்சம் டாப்ல இருக்கும் கீழே தான் வந்து மாமன்னனுடைய ஸ்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் ஆனால் படத்தோடைய எண்டில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மாமன்னன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஃபகத் ஃபாசில் வந்து வடிவேல்கிட்ட போய் கை கொடுத்துட்டு இந்த தம்பியை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவார் கரெக்டாக அந்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் கீழே நின்றுட்டு இருப்பாரு வடிவேல் வந்து கொஞ்சம் மேலே நின்னுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இப்போ வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டாரு ஜெயிச்சு முன்னேறிட்டாரு அப்படிங்கிறத அந்த ஒரு ஷார்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க லீலாவா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கீர்த்தி சுரேஷ் வந்து அதிவீரனுடைய வீட்டுக்கு வருவாங்க அங்கே அதிவீரனுடைய அம்மா வந்து லீலாவை பார்த்துட்டு கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொண்ணு யாருன்னு தெரில இந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை தான் நம்ம அதிவீரன் வந்து அந்த புக்கில் வச்சிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எந்த புக்கில் அதிவீரன் வந்து லீலாவுடைய ஃபோட்டோ வச்சுருந்தாரோ ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா அதே புக்கில் இருக்கிற ஒரு சில வரிகளை தான் லீலா படிக்கிற மாதிரியுமே வந்து காமிச்சிருப்பாங்க பட் அது என்ன புக் அப்படிங்கிறது இந்த படத்தில் எக்ஸாக்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க பட் ஆனால் இந்த படத்தில் வர நெஞ்சமே நெஞ்சமே சாங்கோடைய லிரிக்கல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து காமிச்சிருப்பாங்க இந்த புக்கோடைய பேர் வந்து மகிழ்ச்சியான பன்றி குட்டி இந்த புக்கை எழுதின ஆத்தர் வந்து வெயில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி புக் மாதிரி தெரியல இது வந்து ஒரு போயம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புக் நான் படித்ததில்லை ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லிரிக்கல் வீடியோவில் இந்த புக்கோடைய பேஜஸை திருப்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்னு போட்டு புத்தனின் வயல் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ புத்தரோடைய சம் கனெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது இந்த புக்கில் மட்டும் இல்லை இந்த படத்துலையுமே இருக்குது ஸோ அதிவீரனுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அடிமுறை சொல்லித்தர அந்த இடத்துலையுமே வந்து ஒரு கண்ணாடிக்கு மேலே நீயே ஒளி நீயே வழி அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இதுவுமே புத்தருக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாய் பண்ணி ஸோ ஃபகத் ஃபாசில் வந்து நிறையா நாய் வேட்டை நாய்களை வந்து வளர்க்குற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் ஸோ அங்கே எல்லாத்தையுமே வந்து கட்டி போட்டு வந்து வளர்ப்பார் ஸோ ஃபகத் ஃபாசில் பொறுத்த வரைக்கும் இத்தனை நாய்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப பாசமாக இல்லை வந்து ரொம்ப அன்பாக வளர்க்குற மாதிரிலாம் வந்து இருக்காது ஸோ நிறையா நாய் வளர்ப்பார் குதிரைகளும் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு ப்ரைடுக்காக வளர்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும் அதே இன்னொரு பக்கம் அதிவீரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு பண்ணி பண்ணை வச்சு நிறையா பண்ணிகளை வந்து வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கு அவர் சைட்லேருந்து அவர் சொல்கிற ரீசன் என்னவா இருக்குன்னா எனக்கு வந்து பண்ணி பிடிக்கும் முதல் கனவே வந்து எனக்கு ஒரு பன்னிக்குட்டி கனவு தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ ஸோ அதிவீரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக தான் வந்து பண்ணி பண்ணை வச்சு பண்ணி எல்லாத்தையுமே வளர்க்குற மாதிரி வந்து காட்டுவாங்க ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெயிண்டிங் வரைவார் ஒரு பண்ணி ஒரு நாய் ரெண்டு பேரும் வந்து எதிரெதிரை சண்டை போடுற மாதிரி ஒரு பெயிண்டிங் வரைவார் ஸோ அவருடைய ஆங்கிளிலிருந்து அவர் வந்து எப்படி பார்ப்பார்னா நம்ம வந்து பண்ணி எதிரில் இருக்கிற ஃபகத் ஃபாசில் நம்மளை எதிர்க்கிறவன் வந்து நாய் ஸோ தான் வந்து அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருப்பார் இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி தான் வந்து அவருடைய ஆங்கிள்ளேருந்து அதிவீரன் வந்து அப்படி வரைஞ்சி வச்சிருப்பாரு அதுக்குன்னு ஃபகத் ஃபாசில் அவரை நாயாக பார்க்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவருடைய ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் அவருக்கு கீழே இருக்கிற எல்லாருமே தான் அவர் வந்து நாயாக பார்ப்பார் நிறைய டயலாக்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் வந்து நாய் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் நாய்க்கு அறுத்து போட்டுருவேன் இல்லை நாய் மாதிரி அடிச்சு சாவடிச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ அவருக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து நாய் மாதிரி தான் வந்து இருக்கணும் வாழை ஆட்டிக்கிட்டு அவர் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கொண்டு போட்டுருவார் இல்லை அவர்கிட்ட வளர்க்குற நாயே தோற்று போச்சுனாலும் கொண்டுடுவார் ஸோ அப்படி தான் வந்து சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமிச்சி வச்சுருப்பாங்க பன்றிக்கான இன்னொரு கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இன்டர்மிஷன் சீனில் மாமன்னன் அதிவீரன் ரெண்டு பேரும் பைக்கில் வந்துட்டு இருக்கும் போது மாமன்னன் வந்து அவருடைய பாஸ்ட் பலஸ் எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்து கண் கலங்குவார் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் நின்னே பழகிட்டேன் அப்படின்னு ஒரு டயலாகில் ஒரு இடத்துல சொல்லுவார் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து காட்டுவாங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க மாமன்னன் மட்டும் எப்போவுமே நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து காட்டப்படும் அதுல ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பன்றி மேடு கிளை அப்படின்னு வந்து ஒரு பேனரில் போட்டிருக்கோம் ஸோ மேபி பன்றி மேடு கிளை அப்படிங்கிறது மாமன்னன் அவங்க வாழ்ந்த அந்த பகுதியாக வந்து இருக்கலாம் ஸோ இவர் ஜெயிச்ச தொகுதி வந்து காசிபுரம் அதில் இவங்க வாழ்ந்த அந்த குறிப்பிட்ட இடம் வந்து பன்றி மேடு கிளையாக வந்து இருக்கலாம் இந்த மாமன்னன் படத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க பொதுவாக டேரக்டர்ஸ் எதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா படத்தோடைய கதையோட பாஸ்ட் போர்ஷனை காட்டுறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூஸ் பண்ணி காட்டுவாங்க பட் ஆனால் இந்த மாமன்னன் படத்தில் எதுக்காக குறிப்பிட்டு ஒரு சில இடங்களில் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமன்னன் அதிவீரன் இவங்களுடைய வலியை காட்டுற விதமா இவங்களுடைய வலி இல்லை ஏதாவது ஒரு கசப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஸோ அதை காட்டும் போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுல ஒரு போர்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் வந்து அப்பா பையன் இவங்க ரெண்டு பேரும் இத்தனை வருஷமாக பேசாம இருக்காங்க அதுக்கான சம்பவத்தை காட்டும் போது பிளாக் அண்ட் தான் வந்து காமிச்சிருப்பாங்க அதுவுமே வந்து ஒரு பெரிய வழி ஒரு கசப்பான சம்பவம் வந்து நடந்திருக்கும் அதே மாதிரி கரெக்டாக அந்த இன்டர்மிஷன் சீன் அப்போது மாமன்னன் வந்து யோசித்து பார்ப்பார் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோம் நம்மள வச்சு தான் பேசிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு சீனாக வந்து நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த சீன்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே அவருடைய வழி தான் ஸோ அதையுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி லாஸ்ட்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி மாமன்னன் வந்து கேமரா பார்த்து பேசுவார் கேமரா பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது கலர் வந்து அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க சோ அவர் என்ன பேசுவார்னா அவர் பேச்சிலுமே வந்து அவருடைய தான் வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாமன்னன் படத்துல ஒரு ரியல் இன்சிடென்ட் கனெக்டுமே இருக்கு இந்நேரத்துக்கு அது என்ன கனெக்ட் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ மாமன்னன் படத்தோடைய எண்ட்ல இந்த மாமன்னன் கதாபாத்திரம் சபாநாயகர் ஆகிற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க இதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் பி தனபால் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா தனபாலை வந்து சபாநாயகராக ஆக்குனாங்க இந்த படத்தில் கம்யூனிசம் வந்து காமிச்சிருப்பாங்க கம்யூனிசத்தை வந்து பெருசாக பேசலை அப்படின்னாலுமே விஷுவல்ஸாக வந்து நிறையா காமிச்சிருப்பாங்க குறிப்பாக கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய போர்ஷன்ஸில் ஸோ கம்யூனிசத்தோடைய கலர் வந்து ரெட்டு ஸோ அவங்களுடைய போர்ஷன்ஸில் நிறைய ரெட் கலரை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக வந்து அந்த காலேஜ் டான்ஸ் கல்ச்சுரல்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக படிப்பு சொல்லித்தர மாதிரி வந்து காட்டுவாங்க ஸோ படிப்பு சொல்லித்தர அந்த இடத்துல வந்து சேக்வாரா ஃபோட்டோ ஒரு இடத்துல இருக்கும் அண்ட் நிறைய சீன்ஸில் இவங்க போட்டுட்டு வர டீஷர்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிசம் பேஸ் பண்ண பிரிண்ட்டு தான் வந்து இருக்கும் ஸோ சேக்வாரா ஃபோட்டோ போட்டு ரெவல்யூஷன் அப்படின்னு போட்டிருக்கோம் இன்னொரு டீஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர் டு த பீப்புள் அப்படின்னு போட்டிருக்கோம் அண்ட் கீர்த்தி சுரேஷ் யூஸ் பண்ணுற அவங்களுடைய ஃபோன் வால்பேப்பர்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் பேஸ் பண்ண போஸ்டர் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாமன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் டீட்டெயிலிங்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டீட்டெயில்ஸை தாண்டி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாமன்னன் படத்தில் இருக்குது பட் அது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபோட்டோவோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் அது எல்லாத்தையுமே வந்து சொல்லலை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்த டீட்டெயில்ஸ் எப்படி இருந்தது அண்ட் இந்த படத்தில் நாங்கள் நோட் பண்ணதை தாண்டி வேற என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க